உலகத்துடைய நம்பரன் பணக்காரர் எலன் மஸ்க், அவர் தங்க சொந்த வீடு இல்லாமல் நண்பர்கள் வீட்டில் தங்கியிருக்காராம். இந்த சம்பவம் உலக மக்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், போரிங் கம்பெனின்னு உலகத்துடைய டாப் நிறுவனங்களை உருவாக்கி நடத்திட்டு வரவர் தான் எலன் மஸ்க். இவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே 27,360 கோடி அமெரிக்க டாலர், அதாவது 21,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்து இவர்கிட்ட இருக்குது. இன்னும் பல நிறுவனங்களை உருவாக்குற திட்டத்திலும் இவர் இருக்கார். வர நாட்களில் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக இன்னும் 500,000 கோடிகளை இவர் சம்பாதிப்பார்னு கணிக்கப்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட இவர் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்க போகிறதா அறிவித்தார். ஏற்கனவே ட்விட்டர் நிறுவனத்துடைய 9.2% பங்குகளை எலன் மஸ்க் வாங்கினார். இப்படி இருக்க ட்விட்டரை மொத்தமாக வாங்க பிளான் பண்ணியிருக்காரு. இந்த நிலமையில தான் எலன் மஸ்க் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் ஆண்டர்சன் ஒருத்தவர் கேள்வி கேட்குறாரு, உங்ககிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது, ஆனால் பல நாடுகள் கடனில் இருக்காங்க, மக்கள் கடனில் இருக்காங்கன்ற ஒரு புகார் இருக்கே, அதை எப்படி பார்க்குறீங்க? உங்ககிட்ட வளம் அதிகமாக சேர்ந்துட்டு தான் சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டார். இதுக்கு எலன் மஸ்க் சொன்ன பதில் தான் ஷாக்கிங்காக இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, என் கிட்ட சொந்த வீடு கூட இல்லை, நான் டெக்சாஸில் இருக்கும்போது வாடகை வீட்டில் தான் வசிக்கிறேன், எனக்குன்னு சொந்த வீடே கிடையாது, வேறு டெக்சாஸ் பிரான்ச்சுக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குவேன், இல்லைனா தொழிலாளர்கள் வீட்டில் உங்கள் கூட தங்கிக்கிட்டுமா, இரவு மட்டும் தூங்க வரலாமான்னு கேட்டுக்குவேன், மாறி மாறி இப்படி தான் நான் தங்குவேன். நான் என்னுடைய சொத்தை எல்லாம் எனக்காக பயன்படுத்தினா அது தவறு, அதை நானே பயன்படுத்தினா மக்களோட பணத்தை தான் பயன்படுத்துகிறேன். சமத்துவற்ற வளம்னு சொல்லலாம், ஆனால் நான் அப்படி செய்யவே இல்லை. அதை வச்சு தொழிற்சாலை உருவாக்குறது, வேலைவாய்ப்பு கொடுக்குற மாதிரியான வேலைகளை தான் செய்கிறேன். நான் சொந்தமாக கப்பல் வச்சுக்கல, நான் சொகுசு கப்பலில் எங்கேயுமே போகலை, தனி விமானம் இல்லை, நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் விமானத்தில் கூட போகிறேன். மற்றபடி என்கிட்ட எந்த ஒரு சொத்தும் கிடையாது. நான் தனிப்பட்ட வகையில் எனக்கு செலவு செய்யவே இல்லை, என் தனிப்பட்ட செலவுன்றது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு எலன் மஸ்க். இதன் மூலமாக தன் கிட்ட சொந்த வீடு இல்லைன்றதை உறுதிப்படுத்தியிருக்காரு. அவர் கடந்த 2020 மே மாதத்தில் தன்னுடைய ஃபிசிக்கல் சொத்துக்களை, அதாவது வீடு நிலம் மாதிரியான விஷயங்களை விற்பனை செய்கிறதா சொன்னார். அதன்படி கலிஃபோர்னியாவில் மட்டுமே 7 வீடுகளை தன்னுடைய உறவினர்கள்கிட்ட விற்பனை பண்ணார். இதில் வந்த பணத்தை அப்படியே ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணார். அதிலிருந்து இவர் மினிமலிஸ்ட் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு. $50,000 கொடுத்து வாடகை வீட்டில் இருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட அவர் சொந்த வீட்டில் அதிகமாக இருந்தது கிடையாது. முன்னாள் கூகுள் சிஇஓ லாரி பேஜ் வீட்டில் 2015 வருஷத்தில் எலன் மஸ்க் கொஞ்ச நாட்கள் தங்கியிருந்தார். ஆஸ்டின் டெஸ்லா ஃபேக்டரி உருவாக்கப்பட்ட வந்தபோது அங்கே எலன் மஸ்க் சில நாட்கள் தங்கி அங்கே தூங்கி நேரம் செலவிட்டார். இப்படி இருக்க எலன் மஸ்க் சொன்ன இந்த விஷயம் பரவலாக பேசப்பட்டு வருது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.